அந்த இயற்கையின் செயற்பாட்டில் பிறந்தவர்களை பல கோணத்தில் பல விதத்தில் எல்ல முடிகளும் ஏவுகணிகள் சிரிப்பு குழுக்கள் சீற்ற கடைகள் மூலம் அவர்களை உதாசீனப்படுத்திய இந்த சமுதாயத்தின் மத்தியில் அவர்களும் நம்மை போன்றவர்கள் தான் என்பதை அடையாளத்தில் மறைந்தும் மறையாமல் வாழ்கின்ற நம்முடைய வாழ்வது தமிழக முதல்வர் கலைஞரிடம் உண்டு. அவர்கள்தான் இவர்களுக்காக திருநங்கை என்ற பெயரை சூட்டிய பெருமை அவருக்கு தான் உண்டு. பல குணத்தில் அவர்களை ஈடுபடுத்திய நிலைகள் உண்டு. அவர்களை திருநங்கை என்று மதிப்பிற்குரிய கலைக்கு பெருமை அவருக்கு உண்டு. அவர்களுக்கு என்று வாரியம் அமைத்த பெருமையும் அவருக்கு நலவாரியம் அமைத்த பெருமையும் அவருக்கு. இன்றும் அந்த திருநங்கை சகோதரி எல்லாம் பார்த்தீங்கன்னா பஸ்ல இலவசமாக போவதற்குள் அந்த உரிமை கொடுத்தது இந்தியாவிலேயே நம்முடைய தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி அவர்கள் மட்டும்தான். எந்த மாநிலத்திலையும் இந்த மாதிரி முன்னிறுத்தி நம்ம கொடுத்ததுக்கு அப்புறம் தான் நலவாரிய அமைச்சதுக்கு போல திருநங்கைகளுக்கும் நலவாரியம் அமைத்ததுக்கு பிறகுதான் இன்னைக்கு பார்த்தீங்கன்னா அகில இந்தியா முழுவதும் பல மாநிலங்களில் அவர்களுக்கு என்று நலவாரியம் அமைச்சிருக்காங்க. நம்மை பார்த்து காப்பி வச்சு அவர் நம்மளை பார்த்து காப்பி வச்சிருக்காங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா அவர்கள் மீது அக்கறை கொண்ட முதல்வர் நம்முடைய தளபதி அவர்கள் அவர்களுக்கு நலவாரியம் அமைச்சதை பிறகு பத்தாண்டுகளுக்கு பிறகு போடப்பட்டது. கலைஞராவது 10 வருஷம் பிறப்பில் கட்டப்பட்டது. மீண்டும் அதுக்கு புத்துயிர் கொடுத்தது மாத்திரம் இல்லாமல் அவர்களுக்கு இலவசமாக பஸ்ல போறது. அதே போன்று பார்த்தீங்கன்னா மருத்துவம் நர்சிங்ல மருத்துவராக, அதே போன்று பார்த்தீங்கன்னா காவல்துறை அதிகாரியாக பல துறையில் அவர்கள் பணியமர்த்தப்பட வேண்டும் என்ற திட்டத்தையும் இன்றைய அறிமுகப்படுத்தி அவருடைய நலனுக்காக இன்றைய தினம் வாழ்ந்து தமிழக முதல்வர்கள் சிறப்பு ஏற்பாடு செய்து அவருடைய வாழ்க்கையை அவர்கள் உயர்த்த வேண்டும், அவருடைய வாழ்வாதாரத்தை உயர்த்த வேண்டும், அவருடைய தொழில்நுட்ப திட்டத்தை நடைமுறைப்படுத்த வேண்டும் என்பதற்காக நம்முடைய தலைவர் அவர்கள் அந்த நலத்திட்டங்களை எல்லாம் நாம் அறிவித்து நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கின்றார்கள். நமக்கெல்லாம் ஒரு நம்ம மாவட்டத்தில் மட்டும் 500 பேர் நாங்கள் திருநங்கை கடந்த முறை இங்கே வந்து இதே மருத்துவக் கல்லூரி மருத்துவ நிகழ்ச்சியில் கலந்து கொடுக்கும் போது அவர்களே இந்த முறையில் அன்னைக்கு ஒரு 15-20 பேர் இருந்தாங்க. எங்கிட்ட இந்த முறையிட்ட எங்களுக்கு மருத்துவ புறநோய்க்கு தனியாக உங்களுக்கு பிரிவு உருவாக்கி தரணும் தமிழக உத்தரவுகளுக்கு நடைமுறைப்படுத்தி இருக்கிறோம். அதுவரைக்கும் இருந்தாலும் இன்னைக்கு பார்த்தா அன்னைக்கு வந்தவங்க 20 பேர் இருக்காங்க. ஆனா இன்னைக்கு அவங்களுக்கு புறநோய்களும் தனியா ஒரு மருத்துவ இது தொடக்க போறாங்க. ஆனா இன்னைக்கு பார்த்தீங்கன்னா 10 பேர் இருக்காங்க. அதே வருஷம் நம்ம டிஸ்ட்ரிக்ட் 500 பேர் இருக்காங்க. அவங்க தலை சரியா தவறு தெரிஞ்சுதான் இல்லையா எனக்கு தெரியாது. இருந்தாலும் அவர் வராதே நான் கொடுக்கிற வருத்தத்தை கொடுக்கிறேன். அவங்களுக்கு வந்து இந்த நிகழ்வு இவ்வளவு நிகழ்ச்சி வந்து எப்போ விசாரிச்சு சென்னையில் வச்சுக்கிறாங்க. எங்களுக்கு மருத்துவ புறையாளிகள் அந்த பிரிவு வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி ஒரு சில இடத்துல வச்சுக்கிறாங்க. எந்த ஒரு திருவள்ளூர் மாவட்டத்தில் இல்லை. இன்னைக்கு தான் நடைமுறைப்படுத்தணும். ஆக உங்களை இன்னைக்கு தினம் மாண்பு தமிழக முதல்வர் உத்தரவுகள் உங்களுக்கு இருக்கப்பட்ட நலத்திட்டங்களை உருவாக்கிட்டு அரசாக இந்த அரசு இருக்கிறது. அதே போன்று பார்த்தீங்கன்னாக்கா செயற்கை இடைப்பாடு என்னடாக்கா நம்மளே நமக்கு எடுத்துக்கிறது. எப்படி தண்ணியாச்சு தண்ணி அடிச்சு நம்ம நாம கருத்து செயற்கை. இது வந்து இயற்கை மாதிரி சொல்றது போல பிறப்பையும் நிலத்தையும் தேர்வு செய்யற உரிமை இதை விட உண்டு. ஆனா இது நம்மள உண்டு. தண்ணி அடிக்கிறது அடிக்காது. ஆனா நம்ம என்ன பண்ற எடுத்துக்கிறோம். அவங்க பேசி பாருங்க என்ன பேச்சு பேசுறோம். 2 கிளாஸ்ல தண்ணி வைக்காங்க. 2 கிளாஸ்ல தண்ணி வைச்சோம். 1 கிளாஸ்ல நல்ல தண்ணி, 1 கிளாஸ்ல சாயத்தை ஊற்றுறோம். கொஞ்சம் இந்த மீன் கூட தெரியும் புழு அதை எடுத்து போட்டோம். போட்டு நல்ல தண்ணியில புழு போட்டா எப்படி இருக்கு வாழ். அதே சாராயத்துல தண்ணி போட்டா குழுவை போட்டா புண்ணி செஞ்சிருக்கலாம். அப்ப நாங்க என்ன அர்த்தம் குடிக்கிறவங்க பார்த்து எங்களுக்கு கிண்டல் பண்ணுவீங்க. அந்த சாராயம் உள்ள போனா உள்ள இருக்க பூச்சி தான் செத்துக்கிறாங்க. நமக்கு அட்வைஸ் பண்ணா குடிக்காத அவனுக்கு அவனுக்கு ஏத்த மாதிரி வளர்ச்சிக்கலாம். அவனுக்கு ஏத்த மாதிரி அவன் சொல்ற வார்த்தையை பாருங்க. சொல்றது யாரா பூச்சி கட்டி போற அப்படின்னு கேட்கிறாரு. நான் கேட்டாங்க அவனுக்கு பதில் சொல்றான். 2 கிளாஸ் தண்ணி வைப்பாங்க. 1 கிளாஸ்ல நல்ல தண்ணியை வை. 1 கிளாஸ்ல இந்த தண்ணியை வை. எந்த தண்ணியை ஹால்கார சிறப்பான முறை ஏற்பாடு